நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை எண்ணாகமம் அதிகாரம் 14:9. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார். பைபிளில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாய் ஆண்டவர் எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்த அவர்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் அவர்களை விடுவித்து அநேக அற்புதங்களை செய்கிறார். அவங்க பார்க்கும்படியாக இப்படியாய் அவர்களை வழிநடத்தி கொண்டே வரும்போது தான் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாய் ஆட்களை அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது அந்த வேவு பார்த்து வந்த ஜனங்களில் 2 பேர் மாத்திரம்தான் நல்ல செய்தியை சொல்கிறாங்க, மற்றவங்களும் துர்ச்செய்தியை பரப்ப ஆரம்பித்தாங்க. இந்த நல்ல செய்தி மக்களுடைய காதுகளில் விழலை. துர்ச்செய்தியை சொன்ன அந்த ஜனங்களை நம்பி சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்ப ஆரம்பித்தாங்களாம். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் நைட்டெல்லாம் அழுது கொண்டிருந்தாங்களாம். அழுதது மாத்திரம் அல்ல, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் எகிப்து தேசத்திலே செத்து போனால் நல்லா இருந்துக்கோம், ஆனால் இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தாலும் நலந்தோம் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு தலைவனை ஏற்படுத்தி நம்ம மறுபடியுமாய் எகிப்துக்கே திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டாங்க. இதை கேட்ட மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்தாங்களாம். தேசத்தை சுற்றி பார்த்து நல்ல செய்தியை சொன்ன யோசுவாவும் கேலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, நாங்கள் போய் பார்த்து வந்த தேசம் நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீங்க, நீங்கள் அவங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், அவங்களுக்கு பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த ஜனங்கள் அவர்கள் மேலே கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி தான் பேசி கொண்டாங்களாம். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டதாம். கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்ன காரியம், எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மோசே கிட்ட பேசுகிறார். அம்பிரியமானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி கொண்டு வராங்க. ஆனால் துர்ச்செய்தியை கேட்ட உடனே அவங்களுக்குள்ளாக பயம் வந்துருச்சு. இப்போ ஆண்டவரை மறந்துட்டாங்க. கூடவே இருந்த ஆண்டவரை, பகலில் மேகஸ்தம்பமாக இரவில் அக்னி ஸ்தம்பமாக நடத்தி கொண்டு வந்த ஆண்டவரை மறந்துட்டு அழுதார்களாம். இரவெல்லாம் அழுதாங்களாம், கூக்குரலிட்டு புலம்புனாங்களாம், கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தாங்களாம். கர்த்தர் சொன்ன காரியம், நான் காட்டின அடையாளங்களை அவர்கள் கண்டும் ஏன் விசுவாசிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஏசப்பா பேசி கொண்டிருக்கிறார். எவ்வளவோ அற்புதங்கள், எவ்வளவோ அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் இல்லாமல் ரா முழுவதும் நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்க, ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுப்பான வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறது. எது வரைக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நீங்கள் மறந்துவிட்டு ஆண்டவரை விசுவாசிக்காமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த மனிதரை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அவர்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு ஓடி போயிற்று. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை, நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய கானான் தேசத்துக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், எல்லாவற்றிலும் ஆண்டவர் என் கூட இருந்து எனக்கு உதவி செய்வார் என்ற விசுவாசம் கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த ஜனங்கள்
அழுது கொண்டிருந்தது. ஆண்டவருக்கு பிரியமில்லை, முறுமுறுத்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்தது. ஆண்டவர் அந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்தார், ஆனால் மறுபடியுமாய் எகிப்துக்கே போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்கள் நினைத்தது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருந்தது. நீங்களும் இந்த காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கீங்க, ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஏன் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அர்ப்பணிங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. என்ன பிரச்சனையாய் போராட்டமாக இருந்தாலும் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதம் நடக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God bless you. செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். டிவோஷனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை இவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாய் கடந்து செல்லட்டும். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தருவீராக. சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகக்கூடாதப்பா. ஒவ்வொரு நாள் நாங்கள் விசுவாசத்தில் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்களது ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவோஷன் மூலமாக எங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.